நிமிர்ந்தே வா பின்னே மணி வெளியே வா. மாலை உரிசனேயர்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்பெஷல் டேல நம்ம ஷோக்கு ஒரு சிங்க பெண் தாங்க வந்திருக்காங்க. பொதுவாவே ஒரு துறையில சாதிக்கணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம். ஆனா இவங்க எடுத்து வச்ச எல்லா துறையிலுமே அவங்களுக்கு தனியா ஒரு முத்திரையை பதிச்சாங்கன்னே சொல்லலாம். இவங்க ஒரு சிங்கர் மட்டும் இல்லைங்க, ஒரு நியூஸ் ரீடர், ஒரு ஆக்ட்ரஸ், அது மட்டும் இல்லாம ஒரு வீணா ஆர்டிஸ்ட், வேற யாரும் இல்லைங்க, த வெரி டேலண்டட் மீரா கிருஷ்ணன் மேம். ஹலோ மேம், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மேம். தேங்க் யூ மேம். இவ்வளோ பெரிய ஜேர்னில சிங்கரா ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுலேருந்தே சொல்லுங்க மேம், ஸ்டார்டிங்ல எப்படி உங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? இல்லை, ஆக்சுவலாக வந்து பாடிட்டு இருந்தேன், பட் என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆனது அனௌன்சர் தான். ஓகே. காம்பேரிங் தான், அப்புறம் நியூஸ்க்கு வந்தேன், நியூஸுக்கு அப்புறம் டிவி, அப்புறம் அப்படி சீரியல் ஃபிலிம். ஸ்டார்டிங் வந்து நியூஸ் ரீடரா ஸ்டார்ட் பண்ணீங்களா மேம்? இல்ல, அனௌன்சர். அனௌன்சர். அதுக்கு அப்புறம் எப்படி நியூஸ் ரீடருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்க? இல்ல, அனௌன்சிங்ல தமிழ் டிக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவங்களே அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. ஓகே. பொதுவா வந்து நியூஸ் ரீடர் அப்படினாலே வந்து நம்ம உட்கார்ந்துகிட்டு அப்படியே வாசிப்போம் இல்லீங்களா, அது வந்து ஒரு ஸ்டிஃபா அந்த ப்ரொஃபஷன் அப்படிதான். ஆக்டிங் அப்படினு போனா பயங்கரமான மாடுலேஷன் எல்லாமே இருக்கும். சோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி போச்சு மேம்? ஆக்டிங் நிறைய சினிமாலாம் பார்த்துட்டே இருக்கோம் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா வந்தது, அப்படியே சொன்னாங்க அதை பண்ண கரெக்டா இருந்தது. சோ கடச்ச ஆப்பர்சூனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, பட் பெருசா இன்ட்ரஸ்டோட ஆக்டிங் போலையா? இல்ல மா, ஆக்டிங் இன்ட்ரஸ்ட் பெரிய இன்ட்ரஸ்ட் இல்லன்னு தான் சொல்லணும், பட் கடச்சத ஒழுங்கா பண்ணினேன், சின்சியரா பண்ணினேன். கண்டிப்பா நீங்க பண்ண எல்லா ரோல்ஸுமே ஒரு எப்படி சொல்றது, அம்மாங்க லிஸ்ட் எடுத்தா அதுல வந்து டாப் அம்மாங்கல்ல வந்து உங்களோட நேம் கண்டிப்பா வராம இருக்கவே முடியாது மேம். அந்த அளவுக்கு நீங்க பண்ற ரோல்ஸ் எல்லாமே தனியா ஒரு முத்திரை படைச்சதுன்னே சொல்லலாம். மெயினா வந்து அம்மா ரோல்ஸ்லயே காமிக்கலாவும் நடிப்பீங்க, இப்ப எப்படி சரண்யா மேம் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கேட்டகரியில உங்களை சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் தனுஷ் சார் கூட காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும், எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச ரோல்ஸ் எல்லாமே. சோ அவர் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எல்லாம் சொல்லுங்க மேம். அவர் பயங்கரமான ஆர்டிஸ்ட், பேசிட்டு இருக்கும் போது வேற பேசிட்டு இருப்போம், ஷார்ட்ல வந்து ஹி இஸ் சம்திங் டிஃபரெண்ட். அவர் கூட நடிக்கும் போது காமிக்கல் டைமிங் கரெக்டா இருக்கும், அது உங்களுக்கு அங்க நேச்சுரலாவே வந்ததா இல்ல அங்க சீன்ஸ்க்கு ஏத்த மாதிரி கோப்ப பண்ணிப்பீங்களா? அங்க அங்க அவர் என்ன பண்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்றதுதான். ஓகே. அவர் ரிஹர்சல் எல்லாம் பார்க்க கூட மாட்டாரு, உங்களுக்கு என்ன மாதிரி ரிஹர்சல், வாங்க போலாம் டேக் போலாம் அப்படின்றவாரு, டயலாக் பார்த்துட்டு. ஓகே. அது ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆயிடும். சந்தானம் சார் கூட நடிச்சிருக்காரு. ஆமா, ஏவல்ல பண்ணிருக்கேன். சந்தானம் சார் அது மாதிரிதான், வெரி ஸ்வீட், அவரோட பேக் பண்றது ரொம்ப ஜாலியா இருக்கும். எப்படி செட்ஸ்ல சார் நீங்க எப்படி சினிமால பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் செட்ஸ்ல ரொம்ப ஜாலியா இருக்கும். ஓகே. அண்ட் நீங்க சிங்கிங்ல வந்து ஸ்டார்டிங்ல நிறைய ட்ராக்ஸ்லாம் பாடி இருக்கீங்க, அத பத்தி சொல்லுங்க மேம். ட்ராக்ஸ் பாடி இருக்கேன், அப்புறம் டிவோர்ஸ் சிங்கர்ஸோட சாங்ஸ்க்கெல்லாம் கூட நீங்க ட்ராக்ஸ் பாடி இருக்கீங்க? இல்ல, அவ்வளோ ட்ராக்ஸ் பாடினது இல்ல. ஆக்சுவலா நான் அப்போ வந்து வீணா ரெக்கார்டிங் நிறைய வாசிச்சிருக்கேன், டிவோஷனல் தான் நிறைய நான் ரெக்கார்டிங்கா பாடினது. அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பாடியிருக்கேன். ஓகே. ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்டீங்களா மேம்? ஆமா, கிளாசிக்கல் கத்துக்கிட்டேன். ஓகே. உங்களோட குரு பத்தி சொல்லுங்க மேம். எங்க அம்மா தான் எனக்கு குரு பாட்டுல. ஓகே. அம்மா கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஆமா, அம்மா நல்லா பாடுவாங்க, பெரிய பாடகி எல்லாம் கிடையாது, பட் அம்மா வெல் ட்ரெயின்டு கிளாசிக்கல் சிங்கர். ஓகே. சோ அம்மா கிட்ட கத்துன்றது, அப்புறம் வைகலஸ் ஞானஸ்கந்தன் கிட்ட கத்துக்கிட்டேன். ஓகே. பிஏ மியூசிக், எம்ஏ மியூசிக். ஓ, நீங்க படிச்சதும் மியூசிக்? ஆமா, படிச்சதும் மியூசிக் தான். ஓகே, ஃபைன். அண்ட் அடுத்ததா வந்து மியூசிக், நியூஸ் ரீடிங், காம்பேரிங் கூட பண்ணிருக்கீங்கல்ல? காம்பேரிங் வந்து ஸ்டேட் ஷோஸ் நிறைய இன்னும் கூட பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. ஓகே. அண்ட் நிறைய கச்சேரிஸும் பண்ணிருக்கீங்க, நிறைய வேர்ல்ட் டூர் போயிருக்கீங்க, நிறைய நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அடுத்ததா சொல்லணும்னா வீணை, வீணை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. இப்ப சமீபமா யூடியூப் வேற ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப என்னோட சிக்னிஸ் நல்லா சேல் ஆக ஆரம்பிச்சது, அதனால வந்து சிங்கிங்ல ஃபுல்லா கான்சென்ட்ரேஷன், இதுல நடிப்பு, குழந்தைங்க, ஃபேமிலி, இதுல வீணை கொஞ்சம் அடிபட்டு போச்சு. மல்டி டாஸ்கான உமனா இருக்கணும்னா கண்டிப்பா நீங்க வந்து சூப்பர் டேலண்டட் உமன் தான் மேம். இவ்ளோ ஃபேமிலி, இவ்ளோ பிஸி ஷெட்யூல்ல வந்து எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க உங்க வர்க் அண்ட் ஃபேமிலி? கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம இது பண்ணவே முடியாது. சோ ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்றது ஓகே பண்றாங்கன்னு சொல்லலாம், என்னோட இன்லாஸ் ரொம்ப சப்போர்ட். ஓகே.
சின்ன குழந்தைங்களே எங்க அம்மா சைடும் நல்லா பாத்துப்பாங்க. எங்க மாமியார் மாமனார் சான்ஸே இல்ல, இன்னொரு அம்மா அப்பா எனக்கு. எல்லாருமே நல்லா பாத்துப்பாங்க. ஹஸ்பண்ட் சைட் ஃபுல் சப்போர்ட், ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட். ஒரு டாட்டர் ஒரு சன், டாக்டர் ஆர்கிடெக்ட் மும்பைல வர்க் பண்ணிட்டு இருக்கா. சன் இப்பதான் விஸ்காம் முடிச்சிருக்கான். அவனும் ஒரு ஆர்கே சிங்ஸ் ஒரு சேனல் ஆரம்பிச்சு அவன் சேனல் நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா பாடுறான். சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட், நிறைய இளையராஜா சார்க்கு கிட்டார் மேண்டலின் எல்லாம் வாசிச்சிருக்கார், நிறைய சாங்ஸ் வாசிச்சிருக்கார். நீங்க அந்த நாடோடி தென்றல் அந்த சாங் எல்லாம் ஃபேமஸ் சாங் எல்லாம் வரும், அதெல்லாம் நிறைய அவர் வாசிச்சது. இளையராஜா சார் நிறைய வாசிச்சிருக்காரு, கீரவாணிக்கு, தேவா சார்க்கு நிறைய வாசிச்சிருக்காரு. ஹீஸ் அ மியூசிஷியன், சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் எல்லாம். அவர் கொடுக்கற என்கரேஜ்மெண்ட் தான் இந்த அளவு. வீணா வந்து திடீர்னு ஒரு 25 இயர்ஸ் வீணா கூட என் கையில கிடையாது, வீணையே இல்லை வீட்டுல. அப்புறம் வீணை வாங்கி வச்சு ஒரு 5 வருஷம் சும்மா தூங்கிட்டு இருந்தது. போக வர போக வர பாத்துட்டு போவோம். இப்ப ஒரு சொல்ல வீணையை கொஞ்சம் தொடச்சாது வையம்மா அப்படின்னு அந்த லெவல்ல இருந்தது. இப்பதான் ஒரு 2.5 வருஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். சும்மா இங்கதான் உட்காந்து இப்படி சும்மா வாசிக்கலாமே. சின்ன வயசுல அம்புஜம்னு ஒரு மாமிகிட்ட கத்துக்கிட்டேன். ஓ, சின்ன வயசுல கத்துக்கிட்டது இப்போ? ஆமா, இப்போ எனக்கு. ஆமா ஆமா, ஓகே. சமீபமா ஆர்வம் வந்து ஆர்வம் வந்தது எனக்கு என்னன்னா, சினிமா பாட்டெல்லாம் கேட்டாலே ஸ்வரமாதான் காதுல விழும், ஸ்வர ஞானம் ஜாஸ்தி. எந்த பாட்டை கேட்டாலும் என்னால வாசிக்க முடியும். இன்னொன்னு, நான் லைட் மியூசிக் சிங்கர், சோ ஏகப்பட்ட பாட்டு தெரியும். அப்புறம் இன்னொன்னு, நிறைய பாடியிருக்கேன் அவரோட ட்ரூப்ஸ்ல, ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம், வேர்ல்ட் டூர் ஃபுல்லா அங்க நிறைய ஃபாரின்லதான் பாதி நாள் இருப்போம் அந்த ஒரு சீசன்ல. சோ நிறைய பாடியிருக்கேன். நியூஸ் ரீடிங் பத்தி சொல்லுங்க மேம். ஏன்னா பீங் எ நியூஸ் ரீடர், அதுல வந்து நீங்க வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. டிடியில ஒரு வாட்டி செகண்ட் சேனல்ல, அப்போ வந்து டிடியில வந்து செகண்ட் சேனல் வந்து கிரவுண்ட்ல அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும். ஒரு வாட்டி 1020 நியூஸ் அப்பெல்லாம், நீ எல்லாம் பிறந்திருப்பியா என்னன்னு கூட எனக்கு தெரியல. 1020 நியூஸ் அப்போ நைட்டு நாம ஒரே ரீடர் தான், நான் தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஃப்ளோர் மேனேஜர் 2-3 பேர் எப்படி அங்க இருப்பாங்க நியூஸ் போகும்போது. அப்ப வந்து ப்ராம்ப்டர் இருக்காதுல? ப்ராம்ப்டர் இருக்கும், ப்ராம்ப்டர் இருக்கும், ப்ராம்ப்டர் இருக்கும், அப்பவே இருக்கும். ஓகே ஓகே. ப்ராம்ப்டர் வந்து நம்ம ஆபரேஷன்லாம் அப்ப கிடையாது. ஓகே, அவங்க ப்ராம்ப்டிங் வந்து பேனல்ல இருந்து அவங்க சேனல்ல ப்ராம்ப்டர் அது போகும். நம்ம அந்த ஸ்பீடு தகுந்த மாதிரி படிக்கணும். நம்ம படிக்கிற ஸ்பீடுக்கு அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகே ஓகே. அப்ப பார்த்து ஃப்ளோர் மேனேஜர், கேமராமேன் அப்படிதான் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு 2-3 நாய் எல்லாம் உள்ள வந்தது. நல்ல அல் ஸ்டேஷன் மாதிரி எல்லாம் பெருசா, பட் வாயெல்லாம் இப்படி கப் போடு. அப்புறம் நான் சொன்னேன், என்னங்க நியூஸ் போகுது, கொலைச்சிடுச்சுனா என்ன பண்ணுவீங்க, லைவ் நியூஸ் அப்படின்னு. சாரி மேடம், சாரி மேடம் அப்படின்னு சொல்லி நான் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே பாத்துட்டு இருந்தேன். ஒன்னு இல்லை, 1020 நியூஸ் முடிஞ்சு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்கப் பாக்ஸ் அப்படி எடுக்க அப்படி கீழே குனியறேன். மேடம் ஓடிடுங்க, பாம்ப் ஸ்கேர் இருக்கு அப்படின்ட்டாங்க. லைவ்ல இப்ப சொல்லிட்டா நான் டென்ஷன் ஆயிடுவேன், நியூஸ் படிக்க மாட்டேன். அப்போ டிடிக்கு போன் வந்திருக்கு, பாம்ப் ஸ்கேர் இருக்குன்னு. அதுக்குதான் டாங் எல்லாம் எடுத்துன்னு வந்து இருக்கிற மேக்சிமம் எல்லாரையும் அமிச்சுட்டு அவசியமானவங்களை மட்டும் வச்சுட்டு போச்சா. நியூஸ் முடிஞ்சதுதான், முடிஞ்சுதான் மேடம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வெளியில போயிடுங்க பாம்ப் ஸ்கேர். அது நான் மறக்கவே மாட்டேன். நான் எப்படி அங்கேருந்து மேல ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து திருப்பி இறங்கி வெளியில போனோம். இது வந்து அண்டர் கிரவுண்ட். ஐயோ, அது பெரிய நிஜமாவே கேக்கவே. நியூஸ் ரீடர்ஸ் படிச்சுட்டே இருக்கும் போது எர்த் குவேக் வந்ததெல்லாம் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேக்கிறதுக்கு. இப்போ ஒரு பெண் வந்து எந்த துறையில சாதிக்கணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம், எல்லாமே ஓகே. அதை தவிர்த்து நிறைய பேருக்கு வந்து இப்போ வெளியில வர்றதுக்கே எசிடேஷன்ல இருப்பாங்க இல்லைங்களா. சில சில பெண்கள் வந்து இந்த மாதிரி ஆகணும், அந்த மாதிரி ஆகணும்னு நிறைய ஆசைகள் இருக்கும், ஆனா அவங்களுக்குள்ளேயே நிறைய பவுண்டரிஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? வாய்ப்பு கிடைச்சா அதை யூஸ் பண்ணிட்டு முன்னுக்கு வரணும், அதுதான் என்ன பொறுத்து. எனக்கெல்லாம் நான் எதையும் தேடி போகல. இப்ப நான் வந்து நியூஸ் வந்து அனௌன்சரா இருக்கிறதுக்கு எங்க அண்ணாவோட ஃப்ரெண்டு, நான் காலேஜ் பண்ணிட்டு இருக்கும் போது மாதிரி டிடியில கேமராமேனா இருந்தாரு. அவர் சொன்னார், உன் சிஸ்டர் அப்ளை பண்ண சொல்லு, நல்லா தமிழ் பேசுறாங்களே அவங்க, அனௌன்சருக்கு ஆள் எடுக்கிறாங்க. அப்ப நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எம்ஏ பண்ணிட்டு இருக்கேன். சோ அங்கேருந்து எனக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தெரியும்ல, அங்கேருந்து அப்படி போனாலே தூர்தர்ஷன் தான். சோ டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்க அண்ணா போன் பண்ணி போய் அப்படியே அட்டன் பண்ணிட்டு வாயேன் சும்மா அப்படின்னா, அப்படி போய் அட்டன் பண்ணி 3000 பேர்ல 6 பேரா செலக்ட் ஆனேன்.
நியூஸ் ரீடிங் காமா அனௌன்சிங் அனௌன்சிங் ஓகே ஓகே அப்புறம் ஆஃப் கேமரா பேர்ல இருந்து நீங்க ஆமா ஆறு பேர் செலக்ட் ஆனோம் ஓகே மேம் இந்த ஆறு பேர்ல நான் ஒருத்தி அனௌன்ஸ்மென்ட்ல ஓகே அதுல இருந்து ஒருத்தர் நியூஸ்க்கு செலக்ட் பண்ணாங்க அப்படி நியூஸ்க்கு வந்தவன் நான் சோ அது மாதிரி எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சது கிடைச்ச வாய்ப்பை நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்போ நம்ம இப்ப நியூஸ் ரீடிங்ல இருக்கோம்னா ஃபேமிலியை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தோம்னா இந்த வேலையை ஒழுங்கா பண்ண முடியாது இப்ப நான் வீட்டுல இருக்கும்போது அந்த ஷூட்டிங்ல இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தா வீட்டு வேலையை ஒழுங்கா பண்ண முடியாது எங்க இருக்கோமோ அங்க 100% நம்ம இருக்கணும் அப்ப நான் வீணை வாசிக்கிறேன்னா 100% இப்ப நான் கச்சேரி நிறைய மேரேஜ் ஷோஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் இப்ப என்னோட வீணா மீரா கிருஷ்ணா சேனலுக்கும் நிறைய உழைக்கணும் ஏன்னா வீக்லி 2 songs நாங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதுக்கும் நிறைய பிராக்டிஸ் வேணும் ரெக்கார்டிங்க்கு நம்மளுக்கு டைம் வேணும் ஷூட் பண்ணி அப்படியே வாஸ்ட் ஷூட் பண்றோம் அதுக்கெல்லாம் சோ ஃபுல் டெடிகேஷன் கொடுத்தாலே ஒழிய முடியாது கண்டிப்பா அண்ட் பீயிங் எ ஃபீமேல் நம்ம க்ரூமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் அண்ட் பிளஸ் இதுல வந்து நீங்க மீடியால இருக்கீங்க உங்களை எப்படி நீங்க எப்பவுமே ரொம்ப அழகா வச்சுக்கிறீங்க பிகாஸ் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கீங்க பட் உங்களை பிரசன்ட் பண்ணிக்கிறது வந்து அவ்வளோ எப்படி சொல்றது பார்க்கவே வந்து அவ்வளோ லட்சணமா இருக்கீங்க உண்மையா சொல்லணும்னா எப்படி பிரசன்ட் உங்களோட காஸ்டியூம்ஸ் இதை பத்திலாம் சொல்லுங்க மனசு சந்தோஷமா இருக்கிறது தான் ஒண்ணு நம்ம வீட்லயே ஒரு 4 நாள் 2 நாள் குப்பையை மேல போட்டு வச்சோம்னா எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு கண்டிப்பா சரியா மனசுக்குள்ள மண்டக்குள்ள எல்லாம் நிறைய குப்பையெல்லாம் அன்னைக்கு நீங்க இது சொன்னீங்கல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டே இருந்தா அழுக்காதான் இருக்கும் சோ மனசு அழுக்கா இருந்தா மூஞ்சி அழுக்காதான் இருக்கும் கண்டிப்பா சோ மனசு கிளீனா வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல காஸ்டியூம்ஸ் அது நம்மளுக்கு இன்பில்ட்டா இருக்கிறது அது எனக்கு சிம்பிள் தான் பிடிக்கும் நான் நிறைய எண்ணெய் சீக்காதான் யூஸ் பண்ணுவேன் மேக்கப் ஐட்டம்ஸ் ரொம்ப ஆர்டிபிஷியலுக்கு போகவே மாட்டேன் பிடிக்கவே பிடிக்காது ஓகே ஓகே அண்ட் இப்போ மூவிஸ் எடுத்துக்கலாம் மேம் ஏன்னா நான் உங்களோட பெரிய ஃபேன் சீரியஸ்லி இன்டர்வியூ பண்றேன் அப்படின்றதுக்காகலாம் இல்ல உண்மையிலேயே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மெயினா வந்து நயாண்டி படத்துல நீங்க நடிச்சிருப்பீங்க அதுல வந்து பெருசா மேக்கப் எதுவுமே இருக்காது ஆனா உங்களோட ஆக்டிங் அவ்வளோ பேசும் அந்த ஒரு சென்டிமெண்டல் ரோல் செம்மையா நீங்க ஆக்ட் பண்ணிருப்பீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க இல்ல சர்க்குணம் சார் நயாண்டி படத்துக்கு கூப்பிட்டப்பவே அந்த கேரக்டர் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா எனக்கு பிளாக் மேக்கப் அதுல ஓகே அதுதான் அதுல வந்து தனியா தெரிஞ்சது ஆக்சுவலி மெயின் உங்க ஆக்டிங் தான் பேசிச்சு அந்த படத்துல ஓகே ஓகே அது மேக்கப் போடுறதுக்கே 1 மணி நேரம் ஆகும் ஓகே அதுக்காக ஸ்பெஷலா ஸ்பெஷலா ஆமா பிளாக் மேக்கப் என்னோட டோனோட ஒரு 2-3 மடங்கு கம்மி பண்ணணும் மேக்கப் மேன் எல்லாம் திட்டுவாங்க மேடம் உங்களை கொண்டு வந்து கலர் பண்ணனா எங்க மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் தீந்து போகுது மேடம் பார்க்க ரொம்ப கலரா இருக்கீங்க அதுல நிஜமாவே கான்ட்ராஸ்ட் இல்ல ஆக்சுவலா மேக்கப் டெஸ்ட் எடுத்துட்டு உங்க கலர் எனக்கு வேண்டாம் மேடம் கொஞ்சம் டல் பண்ணணும் அப்படின்னு வீட்டுலதான் வந்து மேக்கப் டெஸ்ட் எடுத்துட்டு போனாங்க எனக்கு அவங்க ஷூட்டிங் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு கூப்பிடவே இல்லை எனக்கு அப்பவே பயம் வந்துருச்சு ஐயோ எனக்கு ஏன்னா எனக்கு இது மாதிரி டல் பண்ணிட்டு இந்த மாதிரி டிஃபரெண்டா பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொன்னு தனுஷ் சார் படம் கண்டிப்பா தனுஷ் சார் படம் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஜாஸ்தி காம்பினேஷன் வந்து சமயம் வொர்க் அவுட் ஆகும் மேம் ஆனா வேலை இல்லா பட்டதாரி அதுல அல்டிமேட்டா இருக்கும் உங்களோட ஆக்டிங் சீரியஸ்லி சூப்பரா இருக்கும் மெயினா நயாண்டி நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம் அந்த அது டல் ஆயிட்டு அந்த 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 ஒரு கிராமத்து சூழ்நிலையில பண்ணது ஆமா ஒரு பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகல பெரிய பையனுக்கு அந்த எமோஷனை வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பீங்க அந்த படத்துல நீங்க உங்களோட பொண்ணை பத்தி சொல்லுங்க மேம் என்னோட டாட்டர் வந்து ஷீஸ் அன் ஆர்கிடெக்ட் ஓகே மும்பையில வர்க் பண்றா டிசைனிங் ஸ்டுடியோல வர்க் பண்ணிட்டு இருக்கா ஓகே அவங்களுக்கு நீங்க பண்றதுல இருந்து ஏதாவது இன்ட்ரஸ்ட் வரலையா இல்ல அவ ரொம்ப அகாடமிக் ஓகே ரொம்ப படி ஆமா ஸ்கூல் டாப்பர் காலேஜ் கோல்ட் மெடலிஸ்ட் அந்த அப்படி போயிட்டா அவனால பையன் ஒரு படம் ஆக்சுவலா ஆக்ட் பண்ணினா அதுக்கப்புறம் அவனுக்கு இப்போ சிங்கிங் லைன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிட்டார் வாசிப்பான் கீபோர்ட் வாசிப்பான் அவனுக்கு தனியா ரெக்கார்டிங் தியேட்டர் இருக்கு வச்சிருக்கான் அது மாதிரி இப்ப அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு சோ அதுல இது பண்ணிட்டு இருக்கான் சோ யாரையுமே கம்பல் பண்ண மாட்டேன் இப்படி பண்ணணும் அப்படி பண்ண லைஃப் வந்து டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ் நம்மளுக்கு கடவுள் என்ன கொடுக்கறாரோ அதை எடுத்துட்டு ஆனா சின்சியரா பண்ணிட்டு போயிட்டே இருந்தானா ஒண்ணுமே இல்ல லைஃப்ல மெயினா இதை கேட்கணும் மேம் மீரா கிருஷ்ணன் உங்க பேருக்கு பின்னாடி இருக்கிற கிருஷ்ணன் சார் பத்தி சொல்லுங்க கிருஷ்ணா இல்லனா மீரா கிடையாது கண்டிப்பா அந்த காம்பினேஷன் பேர்லயே அவ்வளவு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு அவன் நான் ஒரு 0 என் பக்கத்துல கிருஷ்ணா 1 போட்டதுனாலதான் அது 10 ஆகுது அது மாதிரி என்னோட சக்சஸ் பின்னாடி என்னோட ஃபேமிலி ஹஸ்பண்ட் தான் மெயினா
அது வந்து உங்க ஃபேஸ்ல இருக்கிற சிரிப்பிலே தெரியுது மேம். ஏன்னா எந்த அளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கோ அப்பதான் ஒரு பெண்ணால எந்த ஒரு துறையிலுமே சாதிக்க முடியும். அதுக்கு நீங்க ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். இன்னைக்கு உமன்ஸ் டே ஸ்பெஷல்ல உங்களை சந்திச்சிருக்கேன். இன்னைக்கு பாக்குற பெண்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? இல்ல, மெயினா கோபத்தை கம்மி பண்ணாலே லைஃப்ல பிரச்சனையே வராதுமா. கோபம் கூடாது, ஈகோ கூடாது, நான் பெருசா நீ பெருசா. இப்போ நம்ம ஒர்க் பண்ற இடத்துல நம்ம எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லா பேசிட்டு சிரிச்சுட்டு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இதே நம்ம வீட்டுக்கு வந்துட்டா ஏன் அந்த ஃப்ரெண்ட்லினஸ் காமிக்க மாட்டேங்கிறோம்? நிறைய லேடிஸ் நிறைய வந்து மேரேஜ் ஆன கப்பிள்ஸ் நிறைய பேர் பிரியறாங்க. அதுதான்மா, அந்த ஈகோ தான் மெயினா. நீ பெருசா நான் பெருசா, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். இன்னொன்னு, என்னதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. எல்லாத்திலயுமே டாமினேட் பண்ண கூடாது, ரொம்ப பொசசிவா இருக்க கூடாது. கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும். எல்லாருக்குமே தனி ஸ்பேஸ் இருக்கணும். அது இருந்தாலே லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட். கண்டிப்பா இப்ப நீங்க சொன்னது வந்து பாக்குற பெண்கள் எல்லாருமே வந்து அவங்க லைஃப்ல அப்ளை பண்ணா எல்லாருமே அவங்களோட லைஃப்ல சிங்க பெண்ணா ஆகிறதுக்கு எல்லா விதமான சான்சஸும் இருக்கு. அண்ட் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மேம். பொதுவா வந்து பெண்கள் அப்படின்னாலே ஒரு ஸ்ட்ராங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆண்களை கம்பேர் பண்ணா பெண்களோட அந்த வலிமை வந்து ஈடு செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பெண்கள் வந்து மனதளவுலயும் ஸ்ட்ராங்கு. ஆக்சுவலா பெண்களாலதான் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். கண்டிப்பா மேம், நிஜமா இது இது வந்து ரொம்ப ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மை. நம்மளால மட்டும்தான் ஃபேமிலியும் பார்த்துட்டு கரியரையும் பார்த்துட்டு எது வேணா நம்மளால பண்ண முடியும். பட் நம்ம வந்து அதை கரெக்டா சேனலைஸ் பண்ணணும். இப்ப நான் ஷூட்டிங்ல போய் நான் கச்சேரியை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன்னா ஷூட்டிங் அப்செட் ஆயிடும். இப்ப நான் கச்சேரி வீணா கச்சேரி பண்ணிட்டு இருக்கும் போது ஐயோ வீட்டுல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேனா இல்லையா, பால் காய்ச்சினேனா இல்லையா, அதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம்னா முடிஞ்சு போச்சு, கச்சேரி அப்செட் ஆயிடும். சோ அது அதுக்கு கரெக்டா சேனலைஸ் பண்ணி, ஆனா வீட்டுல இருக்கும் போது யூ ஷுட் பி ஆஸ் யோர் அவர் பசங்களுக்கு அம்மாவா இருக்கணும், ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபா இருக்கணும், மாமியார் மாமனாருக்கு மருமகளா இருக்கணும். நான் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல அதை காமிச்சேன்னா குடும்பம் காலி ஆயிடும். அதுதான் சேனலைஸ் பண்ணி கரெக்டா இருந்தோம்னா லைஃப் இஸ் வெரி ஸ்வீட், வெரி ஈஸி டு இந்திரா சௌந்தரன் சார் நிறைய படிப்பேன், ரமணி சந்திரன் படிப்பேன், லக்ஷ்மி இது படிப்பேன், ஹெச் ராமகிருஷ்ணன் படிப்பேன், நிறைய புக்ஸ் ரொம்ப நிறைய படிப்பேன். அதுக்கும் டைம் வேணும் எனக்கு. நிறைய சாங்ஸ் தெரியும். இளையராஜா சாரோட டை ஹார்ட் ஃபேன் நான். ஸோ பழைய சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு என்னென்ன வீணையை எடுத்தேன்னா எனக்கு வந்து எல்லா பாட்டுமே வந்து எனக்கு ஸ்வரமாக தான் காதலியே விழும் எனக்கு. அதனால பாட்டு வாசிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ கிளாசிக்கல்லாம் ஒருத்தட்ட போய் கற்றுக்கணும், அது வாசிக்கிறது, அதில் நிறைய பேர் எடுத்தவங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஸோ அது வாசித்து நம்ம பேர் எடுக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். அதனால வந்து நல்ல டக்குன்னு பேர் வாங்க முடியும் அப்படின்னா எனக்கு என்னோட குருநாதர் ராஜேஷ் வைத்யா, அவர் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அவரை வச்சுட்டு தான் நான் சரி ஃபிலிம் சாங்ஸ் வாசிக்கலாம் அவர் வாசிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சது தான். நான் விளையாட்டா யூடியூப் சேனல் வீணா மீரா கிருஷ்ணா சேனல் ஆரம்பிச்சு அப்லோட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் பார்த்தா அது வீணா ஹிந்தி சாங்ஸ் நிறைய வாசிச்சதுல நார்த்லேருந்து அங்கே யூபிலேருந்து பீகார்லேருந்து ஒரு ஒரிசாலேருந்து எங்கெங்கேருந்தெல்லாம் ஃபோன் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க நிறைய சாங்ஸ் எனக்கு இந்த சாங் வாசிங்க அந்த சாங் வாசிங்கன்றது நிறைய எடுத்து கொடுத்தாங்க. இப்போ நான் நார்த்லலாம் போய் கச்சேரி பண்ணிட்டுருக்கேன், நிறைய திருமண விழாக்களில் ரிசப்ஷன்ஸில் நிறைய ஷோஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக கச்சேரி பண்ணும்போது கச்சேரிக்கு வரவங்க சாதாரணமாக வீணைக்கா கல்யாணத்துக்கு வருவாங்க. ஸோ கச்சேரின்னு பார்த்தோன்னா ஐயோ இவங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு வந்து பக்கத்தில் உட்காருவாங்க.
சோ நம்ம கொஞ்சம் ஜனரஞ்சகமா வாசிக்கிறதுனால சாப்பிட கூட எழுந்து போக மாட்டாங்க, வந்து உட்காந்துருவாங்க அப்படியே. அது கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. அது கொஞ்சம் நல்ல ஃபாஸ்ட் நம்பர்ஸ், நிறைய பிலிம் சாங்ஸ், ஹிந்தி சாங்ஸ் நிறைய வாசிக்கிறோம். மதுரையில இன்டீரியர் ஒரு கல்யாண மண்டபத்துல கச்சேரி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சாதாரணமா கண்டாங்கி சேலை கட்டிட்டு ஒரு லேடி வந்து, ஏமா அந்த மேரா சப்பு நோக்கி பாட்டை கொஞ்சம் வாசிமா. மேரா சப்பு நோக்கி சாங் எனக்கு யூடியூப்ல வந்து 2.6 மில்லியன்ஸ் மேல போயிருக்கு, வியூஸ் அவ்வளவு போயிருக்கு. அதனால அந்த சாங்க அந்த ஒரு லே லேடி, ஆக்சுவலா ஒரு கிராமத்து லேடி அந்த சாங்க சொல்லி வாசிக்க சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப பெரிய சர்ப்ரைசிங்கா இருந்தது. அந்த மாதிரி ரொம்ப ரசிச்சு வீணா அந்த சேனல் வந்து அந்த அளவுக்கு, நான் படம் நடிச்சப்ப கூட இவ்வளவு அளவுக்கு எனக்கு ரெகக்னிஷன் கிடைக்கல. நியூஸ் படிச்சப்ப ரெகக்னிஷன் கிடைச்சது, இன்னும் கூட நியூஸ் ரீடரான் தான் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் பெரிய ரெகக்னிஷன் எனக்கு இந்த வீணையில கிடைச்சிருக்கு. ஆமா, யூடியூப் சேனலே இப்ப சமீபமா எல்லாருமே அவங்கவுங்க ஓனா ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு யூடியூப் பெரிய ரீச் போயிருக்குன்னே சொல்லலாம். கரெக்ட். இந்த பேஷன் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போறதுக்காக என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க மேம்? இப்போ வந்து கொஞ்சம் கிளாசிக்கலும் வாசிக்கிறேன். இப்போ கச்சேரிகள்லயும் என்ன பண்றேன், நடுவில் வந்து ஓபனிங்ல கொஞ்சம் கிளாசிக்கல் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவா டிவோஷனல், அதுக்கப்புறம் ஃபிலிம் சாங்ஸ், அது மாதிரி போயிட்டு இருக்கேன். ஒரு ஃபியூஷன் மாதிரி பண்றேன். அட்டஸ்ட்ரெச்சா. அப்புறம் என்னோட ப்ரோக்ராம்ஸ்ல கொஞ்சம் சாங்ஸும் பாடுறேன். ஓகே. சோ பாட்டு வீணை அது மாதிரி கொஞ்சம் கலந்து, இல்ல பாடிக்கிட்டே வீணை வாசிக்கிறது கஷ்டம். நான் தனியா பாட்டுன்னு பாடுறேன், அப்புறம் வீணன் வாசிக்கிறேன். சோ அது கேக்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. சோ இப்போ நடிப்போட தாண்டி எனக்கு வீணையில ரொம்ப பிஸியா இருக்கு. படங்கள் இப்போ வரணே ஆவசியம்னு ஒரு மலையாள படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. மலையாளத்துல நல்ல கேரக்டர் ஒண்ணு பண்ணிருக்கேன். இப்போ நிறைய படங்கள் தமிழ் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். வீணையை தவிர்த்து வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா மேம்? இன்ஸ்ட்ருமெண்ட் நான் காலேஜ் படிக்கும் போது ட்ரம்பெட் வாசிச்சிருக்கேன். ஓகே. இப்போ டச் இல்ல, பேண்ட்ல எல்லாம் ட்ரம்பெட் வாசிச்சிருக்கேன். ஓ ஓகே. இது எப்ப மேம்? காலேஜ் டைம்ல? காலேஜ் டைம்ல. ஓகே. டிகிரி பண்ணும்போது. ஓகே. இப்ப இந்த வீணையை வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து நிறைய பேருக்கு கத்து கொடுக்கலாம், அந்த இன்ட்ரெஸ்ட் ஏதாவது? ஆமா, இப்போ வீணை நிறைய பேர் கேக்குறது வந்து சினிமா பாட்டு சொல்லி கொடுங்கன்னு கேக்குறாங்க. பேசிக் நாலேஜ் நல்லா வீணை வாசிக்கிறவங்களா இருந்தா நம்ம சினிமா பாட்டுன்னு சொல்லி கொடுக்கலாம். பட் அதுவும் இன்னும் கிளாஸ் ஆரம்பிக்கல. நிறைய அப்ராட்ல இருந்தெல்லாம் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க, ஸ்கைப் கிளாஸ் எல்லாம் எடுங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போ கொஞ்சம் ஃபிலிம் ஆக்டிங், அதுவும் காம்பேரிங் இப்போ அது, அப்புறம் வந்து வீணை கச்சேரி சேனல் அதுன்னு கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால வீட்டும் கொஞ்சம் கவனிக்கணும். அதனால இப்போ டைம் இல்ல, எடுக்கணும். வீணை வந்து கத்துக்கிறதுக்கு எவ்வளவு பீரியட் ஆஃப் டைம் ஆகும் மேம்? தட் இஸ் இப்போ ஒரு கிளாஸா போனோம் அப்படின்னா அத கம்ப்ளீட்டா ஒரு கோர்ஸா கத்துக்கிறதுக்கு எவ்வளவு? கட்டுறது கையளவு, கல்லளவு, அது கடல் அளவுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வீணை எல்லாம் கத்துக்கிட்டா கத்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கிராஸ்பிங்ல இருக்கோம், எவ்வளவு பிராக்டிஸ் பண்றோம்ன்றத வச்சுதான் எப்போ எப்படி வாசிக்க முடியும்ன்றது. ஓகே. லைக் வீணை கத்துக்கிறதுக்கு வந்து பேசிக்கா சிங்கிங் நாலேஜ் இருக்கணுமா மேம்? இல்லம்மா, அது அவசியம் இல்ல. பட் சில இருந்தா ரொம்ப நல்லது ஆக்சுவலா. வாசல்ல கோலம் போடுறதுல இருந்து ரொம்ப அதுலாம் ரொம்ப ஆத்தென்டிக்கா இருப்பேன். ரொம்ப ஸ்பிரிச்சுவலா மேம்? ரொம்ப ஸ்பிரிச்சுவல். காலையில 5 மணிக்கெல்லாம் வாசல்ல விளக்கேத்தணும், சுவாமி விளக்கேத்தணும், ரொம்ப அதுல எல்லாம் கிளீனா இருப்பேன். வீடு கிளீனா இருக்கணும் எனக்கு எப்பவுமே. வேலை ஆள் இருக்காங்க, இருந்தாலும் நானும் கூட தான் செய்வேன். குக்கிங் குக் இருக்காங்க, பட் இருந்தாலும் நான் வீட்டுல இருந்தேன்னா பசங்களுக்கு நான் பண்ணாதான் பிடிக்கும். எல்லாம் நான் வீட்டுல இல்ல, நான் இல்ல பாத்துக்க முடியாதுன்னு இருக்க மாட்டேன். எல்லா இடமும் இறங்கி செய்வேன். ஆள் வரலன்னா ஒட்டடை அடிக்கிறதுல இருந்து பாத்ரூம் அலம்புறதுல இருந்து எல்லா வேலையும் நான் செய்வேன். ஆமா, அவர் தான், வேற ஒண்ணுமே இல்ல எனக்கு லைஃப்ல. பெரியவர் மட்டும்தான் என்னோட கடவுள். எதுவா இருந்தாலும் அவர் மேல தூக்கி பாரத்தை போட்டுடுவேன்.
ஓகே அவர் தான் ஃபுல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் பெரியவா அவ்வளோ எங்க பார்த்தாலுமே அவரோட படங்கள் தான் இருக்கு அதனாலவே பார்த்தேன் நான் 24 hours அவர் தான் நினைச்சிருப்பேன் ஒன்று ஒன்றுமே அவர் கொடுக்கறது தான் எனக்கு வீணா இப்போ நான் வாசிக்கிறதுக்கு காரணம் அவர் தான் எல்லாமே அவர் தான் உங்களோட ஃபிட்னஸை பற்றி சொல்லுங்க மேம் ஃபிட்னஸ் எப்படி மெயின்டைன் பண்றீங்க எக்ஸ்ட்ராவாக ஏதாவது நீங்க எக்ஸசைஸ் யோகா அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்றீங்களா மேம் நான் ரொம்ப வருஷமா யோகா பண்ணிட்டு இருக்கேன் ஓகே மார்னிங் 5 to 6 யோகா கிளாஸ் எனக்கு ஓகே மிஸ் பண்ணாத கிளாஸ் போயிடுவோம் காலையில 4:30 எங்கள் டைம் ஸ்டார்ட் ஆகிடும் நைட் என்னால் ரொம்ப நேரம் முடிக்க முடியாது ஷூட்டிங்கே 6 மணிக்கு மேலே பண்ணவே மாட்டேன் 9:30 தூங்கிடுவோம் நாங்கள் 9:00 நான் ரூம் போயிட்டேன்னா எனக்கு ஒரு 1/2 hour எனக்கு படிக்க டைம் வேணும் புக் படிப்பேன் 9:30 தூங்கிடுவோம் 4:30 எங்கள் டே ஸ்டார்ட் ஆகிடும் ஆமாம் காலையில் எழுந்து குளிச்சு சுவாமி விளக்கேற்றி பெரியவர் பூஜை பண்ணி வாசலில் நான் தான் கோலம் போடுவேன் வெளியில் வேலைக்காரங்களை விட்டுலாம் கோலம் போடும் சொல்ல மாட்டேன் நான் தான் தொடச்சு கோலம் போட்டு விளக்கேற்றி ஊதுவத்தி ஏற்றி வச்சு முடிச்சுட்டு கிளாஸ்க்கு போயிடுவோம் அந்த யோகா அந்த இது இருக்கிறதுனால தான் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் என்னால் கீழே உட்காந்து வாசிக்க முடியுது வீணை ஸோ எல்லாத்துக்குமே இன்டர் கனெக்டட் யோகா அந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கணும் டைம் கிடைச்சா வாக் போயிடுவேன் ஓகே யோகா பேசிக்காக நம்ம பண்ணாலே வந்து அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் வரும் தட் இஸ் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் நம்ம எந்த ஒரு வர்க் பண்ணாலுமே கரெக்ட் கரெக்ட் நமக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும் பேசிக்கா சொல்வாங்க டயலாகே எனக்கு ஆக்சுவலா சொன்னாங்கன்னா டக்குனு அடுத்த நிமிஷம் வாங்கி அதான் சொல்லுவாங்க என்ன நம்ம ப்ளாட்டிங் பேப்பர் மேடம் அப்படிம்பாங்க ஓகே டயலாக் சொன்னா அடுத்த நிமிஷம் சொல்லிடுவேன் ஓகே அது மாதிரி அதெல்லாம் யோகாவால தான் கான்சென்ட்ரேஷன் பவர் கண்டிப்பா யோகா வந்து மஸ்ட் எல்லாருமே பண்ணணும் ஏன்னா இந்த இப்போ போயிட்டு இருக்கிற ரொம்ப மெக்கானிசமா எல்லாமே போயிட்டு இருக்கு ஸோ யாருமே வந்து ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஸோ யோகா வந்து பேசிக்கா எல்லாருமே யோகா பண்ணாலே போதுமான அளவு ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் கரெக்டா கண்டிப்பா கரெக்ட் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மேம் நிஜமாவே இந்த 1/2 hour எப்படி போச்சுன்றதே எனக்கு தெரியல நிஜமா பாத்துக்கிற வியூவர்ஸும் என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு நம்புறோம் மாலை முரசு டிவிக்கு ரொம்ப நன்றி இந்த நாளில் அதாவது விமன்ஸ் டே மகளிர் தினம் இதுக்காக மகளிர் தினம்ன்றதுனால அன்னைக்கு மட்டும்தான் விமன்ஸ்க்கு ரொம்ப எல்லாரும் வாழ்த்து சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது என்றைக்குமே விமன்ஸ் வந்து தைரியமாக இருக்கணும் எல்லாத்துலேயும் கிளியராக இருக்கணும் குழப்பக்கூடாது யார் ஏமாத்தினாலும் ஏமாறக்கூடாது அதே சமயத்தில் பெண்கள் முன்னேற்றம்னா நம்ம தாம் தூம்னு குதிக்கவும் கூடாது கரெக்டாக இருக்கணும் ஈகோ இல்லாமல் கோபம் இல்லாமல் எதுக்கு கோவப்படணுமோ அதுக்கு அவசியமானதுக்கு கோவப்படணும்னு நான் சொல்லுவேன் அதுக்குன்னு அவசியம் இல்லாததுக்கெல்லாம் சும்மா கோவப்பட்டுட்டு நம்ம லைஃபை கெடுத்துக்க கூடாது அதுவும் இருக்குது ஹாப்பி விமன்ஸ் டே தேங்க்யூ ஸோ மச்